தாயாம் திரு அவையிலே மரியன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் பல்வேறு திருநாட்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம் செப்டம்பர் மாதத்திலே நாம் பார்த்தது போல எட்டாம் தேதி மரியன்னையினுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் செப்டம்பர் மாதத்தினுடைய பனிரெண்டாம் நாளாகிய இந்த நாளிலே மரியன்னையினுடைய புனித பெயரை திருச்சபை திருவிழாவாக கொண்டாடுகின்றது துருக்கி நாட்டு படையானது கிறிஸ்தவ நாடுகளின் மீது எப்போது வேண்டுமானாலும் படையெடுத்து வந்து போர் தொடுக்கலாம் என்றதொரு அபாய சூழல் நிலவியது இதை அறிந்த போலந்து நாட்டு மன்னன் ஜான் சொஃபிஸ்கி என்பவர் தன்னுடைய படைகளை போருக்கு தயார்படுத்தினார் பின்னர் தன்னுடைய படையை மரியாவின் புனித பெயருக்கு ஒப்பு கொடுத்து ஜபித்து போருக்கு சென்றார் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டாம் நாள் வியன்னாவில் இரு நாட்டு படை வீரர்களுக்குமிடையே நடைபெற்ற போரில் ஜான் சொபிஸ்கியின் தலைமையிலான கிறிஸ்தவ படையானது துருக்கி நாட்டு படையை வெற்றி கொண்டது அன்றிலிருந்தே மரியாவின் புனித பெயருக்கு வணக்கம் செலுத்தும் முறையானது வழக்கில் வந்தது மரியாவின் புனித பெயருக்கு வணக்கம் செலுத்தும் முறை பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்தே வழக்கில் இருந்து வந்திருக்கிறது ஆனால் மேலே சொல்லப்பட்ட நிகழ்விற்கு பின்னர் இவ்வழக்கம் மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமாக தொடங்கியது ஜான் சோஃபிஸ்கி தலைமையிலான கிறிஸ்தவ படை துருக்கி நாட்டு படையை வெற்றி கொண்ட பிறகு அப்போது திருத்தந்தையாக இருந்த பதினோராம் இன்னசென்ட் என்பவர் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் மனித மரியாவின் புனித பெயருக்கு விழா எடுத்து கொண்டாட பணித்தார் அன்றிலிருந்தே இன்று வரை அப்படியே கொண்டாடப்பட்டு வருகின்றது மரியாவின் புனித பெயருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள் அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் நம்முடைய கவனத்திலே எடுத்துக்கொண்டு நாம் சிந்தித்து பார்ப்போம் விவிலிய அறிஞரான எரோனிமுஸ் என்பவர் மரியா என்றால் கடலின் ஒரு துளி ட்ராப் ஆஃப் த சி என்று சொல்லுவார் அது எப்படி என்றால் கடல் என்பது கடவுளோடு உருவகப்படுத்துகின்றார் கடல் கடவுளாக உருவகப்படுத்தப்படும் பட்சத்தில் அதில் ஒரு துளி மரியா என்று சுட்டிக்காட்டுவார் மேலும் அவர் மரியா என்பதற்கு இறைவி என்றும் சுட்டிக்காட்டுவார் இன்னும் ஒரு சிலர் மரியா என்பதற்கு அழகு நிறைந்தவர்கள் அன்பு வடிவானவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள் என்றும் பொருள் கூறுவர் விவிலியத்தில் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கின்றது என்பதை பல இடங்களில் வாசிக்கின்றோம் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து தன் பெயரால் நடக்கும் வல்ல செயல்களை குறித்து பேசுகின்றார் வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று தலைமை திருத்தூதரான தூய பேதுரு கால் ஊனமுற்றவரிடம் சொல்ல அவர் எழுந்து நடப்பதை படிக்கின்றோம் தூய பவுல் இயேசுவின் திருப்பெயர் எத்துணை மகிமை வாய்ந்தது என்பதை குறித்து பேசுகின்றார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று கூறுகின்றார் இவ்வாறு ஆகும் வல்ல செயல்களை அதனுடைய திருப்பெயரை போன்றே மரியாவின் புனித பெயருக்கும் வல்லமை இருக்கின்றது என்பதை வரலாறு நமக்கு எடுத்து கூறுகின்றது தூய பிரிஜித்துக்கு மரியா கொடுத்த காட்சியிலே அலகையின் கூட்டம் மரியாவின் பெயரை யாராவது உச்சரிக்க கேட்டவுடன் மிரண்டு ஓடுவதையும் வானதூதர்கள் விரைந்து வந்து உதவுவதையும் படித்திருந்திருக்கின்றார் தூய அம்புரோசியார் மரியாவினுடைய இனிய நாமம் எனது உள்ளத்தின் ஆழத்தில் மீட்பின் தைலமாய் இருக்கின்றது என்று சுட்டி காட்டுவார் இன்னும் இதுபோன்று தூயவர்களினுடைய வார்த்தைகளை கொண்டு பார்க்கின்ற பொழுது மரியாவின் பெயருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே என்று மரியாவிற்கு பாடல் பாடும் நாம் அவருடைய புனித பெயரை நம்பிக்கையோடு சொல்லுகின்ற பொழுது அதனால் வாழ்வு பெறுவோம் என்பதுவே உறுதி இந்த நல்ல திருவிழாவிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடமும் ஒன்று உண்டு அந்த பாடம் என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்டறிவோம் மரியாவின் பெயரை சொல்வோருக்கு மரியா மகிழ்ச்சியை தருவார் துயா அல்போன்ஸ் லிகோரி தான் எழுதிய மரியாவின் மாண்பு என்ற புத்தகத்தில் சொல்லக்கூடிய நிகழ்வு இது வயதான குருவானவர் ஒருவர் கிளி ஒன்று வளர்த்தார் அந்த கிளிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் மரியை வாழ்க என்ற திருநாமத்தை சொல்லி வளர்த்தார் அந்த கிளியும் அதனை எளிதாக கற்றுக்கொண்டது ஒரு நாள் அவர் அந்த கிளியை கூண்டிலிருந்து திறந்துவிட்டு தன்னுடைய பங்களாவிற்கு முன்பாக அது நடந்து செல்லும் அழகை ரசித்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று மேலே பறந்து கொண்டிருந்த பருந்து ஒன்று அதன் மேல் பாய்ந்து கிளியை செல்ல பார்த்தது அந்த கிளி தனக்கு தெரிந்த மரியை சொன்னது உடனே தூக்க வந்த தரையில் விழுந்து செத்து மடிந்தது மரியாவின் திருநாமத்தினால் நமக்கு வரும் தீவினைகளும் விட்டு ஓடி போகும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது நாமும் மரியாவின் பெயரை நம்பிக்கையோடு உச்சரிக்கின்ற பொழுது தீவினைகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி ஓடும் என்பது உறுதி ஆகவே மரியாவின் புனித பெயருக்கு விழா எடுக்கும் இந்த நல்ல நாளிலே நாமும் அவருடைய பெயரை நம்பிக்கையோடு உச்சரிப்போம் தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுதலையை காண்போம் வாழ்வு நமக்கு இனிதாகட்டும்